நமகா ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஸ்ரீ சுதர்சன சுதர்சன பகவானுடைய திருவருளாலே நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் விலகி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாபக்கூட்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்று நேற்றைய தினம் பிரார்த்தித்தார் இன்றைய தினம் அந்த எம்பெருமானுக்கு சந்திர சூரிய அக்னி நேத்திரன் என்று பெயர் சுதர்சன பகவானுக்கு திரிநேத்ரதாரி என்று பெயர் திரையம்பகம் யஜாமகேம் சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக்கமிவந்த மிருத்தியோர்முக்ஷியமாத் என்று ரக்ஷாசூத்திரத்தின் போது இந்த மந்திரத்தை அபிமந்திரணம் செய்து சந்தனம் தடவ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திரையம்பகம் என்று சொன்னால் முக்கட்பிரான் என்று அர்த்தம் இங்கே முக்கட்பிரான் என்று சொல்லும் பொழுது நமக்கு உடனே ஞாபகம் வருவது ஈஸ்வரன் தானாம் ஆனால் அந்த ஈஸ்வரனும் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் இந்த சுதர்சன பகவான் இவனும் முக்கட்பிரான் தான் ஆகையினால இந்த முக்கட்பிரானையே கைலாசசிகரே ரம்யே என்றுதான் ஆரம்பித்து இந்த சுதர்சன பகவானை பிராபல்யப்படுத்தின முக்கட்பிரான் ஈஸ்வரன் அப்போ அந்த சந்திர சூரிய அக்னி நேத்திரன் என்று சொல்லக்கூடியதான சுதர்சன பகவானுடைய திருவருள் ஈஸ்வரனுக்கு எப்படி கிடைத்ததோ அதை உங்களுக்கும் கிடைத்து இந்த முக்கட்பிரானாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் உங்களுக்கு நல்வாழ்வு அருளட்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம் பத்மோல்லாசப்பிரதம் எஜ்ஜனையம் மேதமா பிரபோதம் எஸ்யாசதி பரிசரேம் ஜெயத் தாராகேத்யுன்னா கிருஷ்ண பிரயாணம் திரேதா இவ சுதர்சன பகவானுடைய அக்ஷமானது மூன்று கண் பொருந்தியதான சுதர்சன பகவானுக்கு எப்பொழுதும் அவனுக்கு பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்க கூடியது அந்த அக்ஷமானது உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களையும் கொடுக்கட்டும் ஆகையினால திரேத்ரம் சதுஷக்ரம் என்றுதான் சொல்லுவார்கள் அப்போ கல்பாந்தார்க்கப் பிரகாசம் என்பதான சுதர்சன தியானத்திலேயும் திரிநேத்திரதாரியாகத்தான் சக்கரத்தாழ்வார் சொல்லப்பட்டிருக்கிறார் இங்கே சங்கம் சக்கரம் சச்சாபம் பரசுமசிமிஷம் சுலபாசங்குஷம் பிபிராணம் வஜ்ரகேட்டா குந்தமத்யுக்ரதம் ஜுவாலாகேஷம் திரிநேத்திரம் என்று சொல்லும்பொழுது இந்த சுதர்சன பகவானுக்குத்தான் முதன் முதலாக திரிநேத்திரம் ஏற்பட்டது ஆகையினால திரையம்பகம் என்பதான ஒரு வேதமந்திரம் சுதர்சன பகவானையே குறிக்கும் என்பதை சொல்லி இந்த சுதர்சன பகவானுடைய திருநேத்திரமானது உங்களையெல்லாம் ரட்சிக்கட்டும் உங்களை விதமான பாப்பங்களிலிருந்து நீக்கட்டும் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களையும் கொடுக்கட்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறார்னு சொல்றார் பத்மோல்லாசப் பிரதம் எஜ் ஜனயதி ஜெகதீம் பிரபோதம் பதிசரே ரோஹிணி தாரகிரியம் யம் சக்கரமக்ஷம் சக்கரமக்கமானது உங்களை பாதுகாக்கட்டும் உங்களை ரட்சிக்கட்டும் அந்த பாதுகாக்கக்கூடிய சுதர்சன பகவான் திரிணேத்திரதாரி அவனுடைய முக்கண்ணால் நீங்கள் கடாக்ஷிக்கப்பட்டு நல்வாழ்வு பெற வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம் நாமும் அதை போலவே பிரார்த்தித்து ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஸ்ரீமதே ராமானுஜ நமக மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க